ஒலிம்பிக் வரலாற்றில் அதிகபட்ச பதக்கங்களை வென்ற ஒரே ஒரு ஃபீமேல் ஜிம்னாஸ்ட் லரிசா லாட்டினினா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1934 டிசம்பர் 27 அன்னைக்கு உக்ரைனில் இருக்கிற கெர்சனில் செமியான் ஆண்ட்ரேவிச் டெரிக்கும் பெலஜினா அனிசிமோவ்னா பரவாமியாவுக்கும் மகளாக பிறக்கிறார் லரிசா சிமியனோவ்னா லாட்டினினா. இவங்களுடைய அப்பா ஆர்மியில் வேலை பார்த்து வந்திருக்கிறாங்க. லரிசா லாட்டினினா பிறந்த 11 மாதங்களில் இவங்களுடைய அப்பா இவங்களையும் இவங்களுடைய அம்மாவையும் விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. அதன் பிறகு லரிசா லாட்டினினாவை இவங்களுடைய அம்மா தான் ரொம்ப சிரமப்பட்டு வளர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு நேரத்தில் இவங்களுடைய குடும்பம் ரொம்ப ஒரு ஏழ்மை நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. இதனால இவங்களுடைய அம்மா ஒரு கிளீனராக ஃபஸ்ட்டு வேலைக்கு சேர்றாங்க. கிளீனராக அப்படின்னு சொல்லும்போது துப்புரவு தொழிலாளியாக காலையில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இரவு நேரங்களில் நைட் வாட்ச்மேனாக வேலைக்கு போயிருக்கிறாங்க. இப்படி ரெண்டு வேலை ஒரு நாளைக்கு பார்த்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வெறும் 3 மணி நேரம் தான் இவங்களுடைய அம்மா தூங்கவே செஞ்சுருக்கிறாங்க. அவ்வளோ கஷ்டத்தில் தான் லரிசா லாட்டினினாவை இவனுடைய அம்மா வளர்த்து வந்திருக்கிறாங்க. அந்த ஒரு சமயத்தில் இவங்களுக்கு விவரம் தெரியாது அப்படின்றனால லரிசா லாட்டினினாவை பொறுத்த வரைக்கும் அவங்க படக்கூடிய கஷ்டம் எதுவுமே அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு மற்ற ஸ்கூல் பசங்க போகிற மாதிரி அவங்களும் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் அவங்களுடைய அம்மா ரொம்பவும் சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றதுக்கு இவ்வளோ கஷ்டம் இருந்த போதும் இவங்களுடைய மகளை அவங்க ரொம்ப நல்லா வளர்த்து வந்தாங்க. 1940 லரிசா லாட்டினினாவுக்கு 6 வயசு இருக்கும்போது தான் இவங்களை வந்து ஸ்கூல்லேயே சேர்த்து விட்டுறாங்க. ஸ்கூலில் சேர்த்த பிறகு ஸ்கூலில் சேர்ந்து இவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் படிச்சுட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் பலட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டிக் டான்ஸ், அதாவது ஒரு கிளாசிக்கல் டான்ஸ், இது வந்து பழைய காலத்தில் ஆடக்கூடிய ஒரு டான்ஸ், அது இத்தாலியில் உருவான ஒரு டான்ஸ். ஸோ இந்த டான்ஸை வந்து கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்து லரிசா லாட்டினினாக்கும் அந்த வயசில் வருது. ஆனால் இவங்களுடைய அம்மா இவங்களை படிக்க வைக்கிறே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அப்படின்றனால ஒரு கொரியோகிராஃபர்ட்டே இவங்களை அனுப்பணும் அப்படின்னா இன்னமும் பணம் செலவாகும் அப்படின்றது வந்து ரொம்ப பயந்து வந்திருக்கிறாங்க. அப்போ தான் லரிசா லாட்டினினாவுடைய அப்பா என்னதான் இவங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிருந்தாலும் அவர் இராணுவத்தில் வேலை பார்த்து வந்தனால லரிசா லாட்டினினா மேலே கொஞ்சம் பாசம் வச்சுருந்தாங்க. இதனால் லரிசா லாட்டினினா கூட்டு போய் அவங்களுடைய அம்மா அவங்களுடைய அப்பாவை பார்க்குறாங்க. இந்த மாதிரி பொண்ணு வந்து இதுக்கு வந்து ஆசைப்பட்றாங்க, பலட் அப்படின்ற டான்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இவங்களுடைய அப்பா லரிசா லாட்டினினாவை அந்த டான்ஸ் கிளாஸுக்கும் அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க, ஒரு கொரியோகிராஃபரை வந்து ரெடி பண்ணி. ஸோ அந்த மாதிரி இவங்களை அனுப்ப ஆரம்பித்த உடனே அவரும் வந்து அந்த கொரியோகிராஃபர்கிட்ட லரிசா லாட்டினாவும் ரொம்பவே நல்லா அந்த பயிற்சிகள் வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த படிப்பு இந்த எஜுகேஷன்ல இருந்த ஆர்வத்தை தாண்டி இந்த டான்ஸ்ல தான் லரிசா லாட்டினினாவுக்கு அதிகமான ஆர்வம் இருந்தது. இதுல ஏதாவது ஒன்று சாதிச்சிடணும் அப்படின்ற எண்ணத்தோட லரிசா லாட்டினினா வளர ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு சமயத்துல தான் அவங்க பட்டு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே லரிசா லாட்டினினா உணரவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்களுடைய அம்மா எவ்வளவு சிரமப்பட்டு இவங்களை வந்து பாத்துக்கிறாங்க, இவங்களை படிக்க வைக்கிறாங்க அப்படின்ற அத்தனை விஷயங்களையுமே அப்பதான் இவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருந்தது. அந்த ஒரு சமயத்துல தான் 1943 லரிசா லாட்டினினாவுக்கு வெறும் 9 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இந்த ஸ்டாலின் கிராட் போரில் வந்து இறந்து போயிடுறாங்க, கண்ணால் சுடப்பட்டு. ஸோ அவர் இறந்து போன செய்தி வந்து இவங்களுக்கு தெரியப்படுத்தப்படுது இவங்களுடைய ஃபேமிலிக்கு. அப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. இவங்களுடைய அம்மாவும் என்னதான் அவருடைய கணவர் விட்டு பிரிஞ்சு போயிருந்தாலும் அவங்க இறந்து போனது வந்து லரிசா லாட்டினினாவுக்கும் அவங்களுடைய அம்மாவுக்கும் வந்து தாங்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது. இது அத்தனையுமே கடந்து மறுபடியும் தொடர்ந்து லரிசா லாட்டினினா வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒரு பக்கம் இந்த பேலட் அப்படின்ற டான்ஸை வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் போக போக சில ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 1946 பிறகு, இவங்களுடைய கொரியோகிராஃபர் இவங்களுக்கு வந்து கோச்சிங் கொடுத்துட்டு இருந்த அந்த டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தவர் அந்த கெர்சன் அப்படின்னு இவங்க வாழ்ந்து வரக்கூடிய இடத்த விட்டுட்டு கியோவுக்கு வந்து அவர் இடம்பெயர்ந்து போயிடுறாங்க. அப்போ அங்கே கற்றுக்கணும்னா அங்கே வந்து கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி லரிசா லாட்டினினாவை அந்த கொரியோகிராஃபர் சொல்கிறாங்க. பட் லரிசா லாட்டினினாவுக்கு அதில் வந்து விருப்பம் இல்லாமல் போயிடுது. ஏன்னா அவ்வளோ தூரம் இவங்களுடைய அம்மாவை கஷ்டப்படுத்திட்டு தனியாக விட்டுட்டு போய் அங்கே போய் இவங்க வந்து அந்த டான்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனால இவங்க டான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை விட்டுட்டு முழுக்க முழுக்க படிப்பிலேயே கவனத்தையும் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு பக்கம் ஸ்கூல் படிப்பு சில ஆண்டுகள் படித்து வரும்போதே அதே ஸ்கூல் தரப்புலேருந்து இந்த ஜிம்னாஸ்டிக் எல்லாமே வந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. நிறைய இந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்லாம் நடத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக லரிசா லாட்டினினாவுக்கு இந்த ஜிம்னாஸ்டிக்கில் கலந்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் வர ஆரம்பிக்குது. குறிப்பாக 1950 பிறகே இவங்க நிறைய இதில் எல்லாமே கலந்துக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக வாலண்டியர் ஸ்போர்ட்ஸ் கமிட்டியில் வாலண்டியர் ஸ்போர்ட்ஸ் சொசைட்டியில் போய் இவங்க கலந்துக்கிட்டாங்க. அதில் கலந்துக்கிட்டால் அது ப்ரொவைஸ்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் போய் லரிசா லாட்டினினா கலந்துக்கிட்டு ஒரு ஸ்காலர்ஷிப்பில் இந்த ட்ரைனிங் இந்த கோச்சிங் எல்லாமே வந்து இவங்க எடுத்துக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. படிப்படியாக இவங்க ரொம்ப நல்லா வந்து இவங்க ஜிம்னாஸ்டிக்கில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஜிம்னாஸ்டிக் அப்படின்னு சொல்லும்போது பெண்களுக்கு வந்து மேஜர் ஈவெண்ட்ஸ் 4 இருக்கும், அதாவது ஆண்களுக்கு வந்து 6 ஈவெண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது 4 ஈவெண்ட்ஸ் இந்த ஜிம்னாஸ்டிக்
ஒலிம்பிக்கில் வந்து போட்டிடுவாங்க. ஒன்று அன்இவன் பார்ஸ், ரெண்டாவது வால்ட், இன்னொன்று ஃப்ளோர் எக்ஸசைஸ், பேலன்ஸ் பீம் அப்படின்னு சொல்லி இந்த நான்கு போட்டிகள் இருக்கும். ஸோ இந்த நான்கு ஈவெண்ட்ஸ்லேயுமே இவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ரொம்ப நல்லா. அதுக்கப்புறமா ஆல் அரவுண்டுன்னு இருக்கும், அதே மாதிரி டீமாவும் சேர்ந்து இது ஆடுவாங்க. இவ்வளோ சொன்னது வந்து இதை இண்டிவிஜுவலாக ஆடுவாங்க, அதே மாதிரி டீமாவுமே ஜிம்னாஸ்டிக்கில் வந்து ஆடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே லரிசா லாட்டினினா வந்து ரொம்ப நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணி வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1953 தான் இவங்க வந்து ஸ்கூல் படிப்பை முடிச்சிடுறாங்க. முடித்த பிறகு இவங்க நேராக போய் இகோர் சிகோர்ஸ்கா கியோ அப்படின்ற ஒரு பாலிடெக்னிக் இன்ஸ்டியூட்டில் போய் சேர்றாங்க, அது லெனின் பாலிடெக்னிக். ஸோ அதில் போய் இவங்க ஜாயின் பண்ணி அங்கேயும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க சாம்பியன்ஷிப்பில் ஜூனியர் லெவலையும் நிறைய மேட்சஸ் வந்து ஆட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் 1954 லரிசா லாட்டினினா முதல் முறையாக வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் இவங்க வந்து டெபு பண்ணுறாங்க, ரோமில் நடந்தது. ஸோ அதில் டெபு பண்ண உடனே இவங்க வந்து சோவியத் ரஷ்யா வந்து, அதாவது சோவியத் யூனியனை இவங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க இவங்களுடைய நாடா. காரணம் அந்த காலத்தில் அந்த சோவியத் யூனியனில் தான் உக்ரைன் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த சோவியத் யூனியன் வந்து உடஞ்சி போய் உக்ரைன் வெளியே வந்து அதுக்கப்புறம் அது ரஷ்யாவாக மாறினது. ஸோ அதனால் வரைக்குமே அது வந்து சோவியத் யூனியனாக இருந்தனால ஸோ அவங்க வந்து சோவியத் யூனியனை வந்து ரெப்ரசன்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ரெப்ரசன்ட் பண்ணி டீம் லெவலில் ஆடி லரிசா லாட்டினினா வந்து முதல் முறையாக அவங்களுடைய 20 கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே 1954 அந்த ரோம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வந்து ஜெயிக்கிறாங்க ஜிம்னாஸ்டிக்கில். ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக லரிசா லாட்டினிக்கா வந்து இருந்தது. அதுக்கப்புறம் 1955 சில போட்டிகள்லேருந்து இவங்க கலந்துட்டு வந்தாங்க, உள்ளூர் போட்டிகளில் குறிப்பாக. ஸோ இந்த சோவியத் யூனியன்லேயே நடக்கக்கூடிய நிறைய சாம்பியன்ஷிப்லேயும் கலந்துக்கிறாங்க. எல்லாத்துலேயுமே லரிசா லாட்டினினா ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி வந்திருக்கிறாங்க. இதனால் இவங்களுக்கு 1956 நடக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மெல்பர்னில் நடக்கக்கூடிய ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு, அதுவும் சோவியத் யூனியனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ 1956 அந்த ஒலிம்பிக்ஸ்லேயுமே சோவியத் யூனியனை ரெப்ரசன்ட் பண்ணி லரிசா லாட்டினினா வந்து கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் டீம் லெவலில், அதாவது டீம் ஆடி சோவியத் யூனியன் டீம் வந்து ஜிம்னாஸ்டிக்கில் கோல்டு மெடல் வின் பண்ணுறாங்க. இது இவங்களுடைய 2வது மேஜர் கோல்டு மெடலாக இருந்தது, முதல் ஒலிம்பிக் கோல்டு மெடலாக இருந்தது. அதுக்கப்புறம் லரிசா லாட்டினினா அதிலேயே இன்னொரு ஒரு கோல்டு மெடல் ஆல் அரவுண்டில் வந்து வின் பண்ணுறாங்க. இது வந்து இண்டிவிஜுவலாக ஆடினது. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு போட்டியான வால்ட், அதுலேயுமே இவங்க வந்து இண்டிவிஜுவலாகவே வின் பண்ணி கோல்டு மெடல் வந்து வின் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளோர் எக்ஸசைஸ் இதுலேயுமே வந்து கோல்டு மெடல் வின் பண்ணுறாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக 4 ஈவெண்ட்ஸில் கோல்டு மெடல் வந்து 1956 வின் பண்ணுறாங்க அந்த ஒலிம்பிக்ஸில். 1 டீம் லெவலில், 3 வந்து இண்டிவிஜுவலாக வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் கிடச்சிது, அதில் குறிப்பாக இவங்க வந்து அன்இவன் பார்ஸ் அதில் வந்து இவங்க வந்து வின் பண்ணுறாங்க சில்வர் மெடல், அதே 1956. ஸோ அதே மாதிரி டீம் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து இவங்க வந்து வெங்கலப்பதக்கம் அந்த பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணுறாங்க. ஒட்டு மொத்தமாக 6 ஈவெண்ட்ஸில் இவங்க வந்து மெடல் வின் பண்ணாங்க, அதில் 4 கோல்டு மெடல், 1 சில்வர் மெடல், அதுக்கப்புறம் ஒரு பிரான்ஸ் மெடல் அப்படின்னு ஒரு சாதனை பெண்மணியாக வந்து சோவியத் யூனியனில் இவங்க வளம் வர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1957 யூரோப் சாம்பியன்ஷிப்லேயுமே வந்து இவங்க கலந்துக்கிறாங்க. அதில் மிகப்பெரிய இன்னொரு ஒரு சாதனை வந்து லரிசா லாட்டினினா பண்ணுறாங்க, அதுதான் இந்த டீம் தவிர, டீம் ஆடுறதுல தவிர மிச்ச எல்லாத்துலேயுமே கோல்டு மெடல் வின் பண்ணுறாங்க. குறிப்பாக சொல்ல போனால் ஆல் அரவுண்டில் கோல்டு மெடல் வின் பண்ணுறாங்க, வால்ட்டில் கோல்டு மெடல் வின் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா அதை தொடர்ந்து இந்த ஃப்ளோர் எக்ஸசைஸில் கோல்டு மெடல் வின் பண்ணுறாங்க, அன்இவன் பார்ஸில் கோல்டு மெடல் வின் பண்ணுறாங்க, ஆல் அரவுண்டில் கோல்டு மெடல் வின் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ் பீம் அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக 5 ஈவெண்ட்ஸில் கோல்டு மெடல் வின் பண்ணுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சாதனை வந்து இவங்க இந்த ஒரு சமயத்தில் வந்து செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1958 மாஸ்கோவில் நடந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் இவங்க மறுபடியும் கலந்துக்கிறாங்க. அந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்லேயுமே இவங்க சோவியத் யூனியன் டீமை வந்து வின் பண்ண வைக்கிறாங்க. ஸோ ஜிம்னாஸ்டிக்கில் கோல்டு மெடல் லரிசா லாட்டினினா வின் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே 1958 இவங்க 4 மாத கர்ப்பிணியாக இருந்தாங்க. ஏன்னா அந்த ஒரு சமயத்தில் கல்யாணம் பண்ணாமல் லிவிங் டுகெதராக வந்து இருந்திருக்கிறாங்க ஒருத்தவங்க கூட. ஸோ அதனால் இவங்க 4 மாத கர்ப்பிணியாக இருந்தாங்க. பட் அது வந்து இவங்களுடைய கோச்சருக்கு சொல்லவே இல்லை, சொல்லாமலே டீம் லெவலில் இவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, கோல்டு மெடல் வின் பண்ணிட்டாங்க. இது என்ன தான் வந்து ஒட்டுமொத்தமாக சில ஒரு 5-6 பேர் வந்து டீமாக ஆடுவாங்க அப்படின்னாலும் அடுத்து இண்டிவிஜுவலாக பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கர்ப்பிணியாக இருக்கும்போது, அதுவும் 4 மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது லரிசா லாட்டினினா வந்து அதில் போட்டிடுறது அப்படின்றதே பெரிய விஷயம். பட் இவங்களுடைய கோச்சருக்கு தெரியாமல் அதில் போட்டிடுறாங்க,
போட்டியிட்டது மட்டும் இல்லாமல் ஆல் அரவுண்டில் கோல்டு மெடல் வின் பண்ணுறாங்க, அன்இவன் பார்ஸில் கோல்டு மெடல் வின் பண்ணுறாங்க, அதே மாதிரி வால்ட்டில் கோல்டு மெடல் வின் பண்ணுறாங்க, பேலன்ஸ் பீம்லேயுமே வந்து கோல்டு மெடல் வின் பண்ணுறாங்க, ஃப்ளோர் எக்ஸசைஸில் சில்வர் மெடல் வின் பண்ணுறாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக அந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மிகப்பெரிய ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பாக இருந்தது. ஒட்டு மொத்தம் 6 ஈவெண்ட்ஸில் 5 டைட்டில் வின் பண்ணுறாங்க, 5 கோல்டு மெடல், இந்த டீம் உட்பட இண்டிவிஜுவல் 4 டீம் 1 அப்படின்னு சொல்லி 5 கோல்டு மெடல், இந்த ஃப்ளோர் எக்ஸசைஸில் ஒரு சில்வர் மெடல் அப்படின்னு 6 பதக்கங்களையுமே வந்து இவங்க தட்டுறாங்க. அதுவும் அந்த ஒரு சமயத்தில் இவங்க கர்ப்பிணி பெண்ணாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய அந்த லிவிங் டுகெதராக இருந்தவங்க கூட இவங்க மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓராண்டு 1959 இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்தளவுக்கு இல்லைன்னா இவங்க கர்ப்பமாக இருந்தனால குழந்தை பிறந்தது இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை பிறந்த 7 மாதங்களில் மறுபடியும் 1960 அப்போது ரோமில் நடந்த அந்த சம்மர் ஒலிம்பிக்ஸில் இவங்க சோவியத் யூனியனை ரெப்ரசன்ட் பண்ணி மறுபடியும் லரிசா லாட்டினினா களமிறங்கினாங்க. அந்த இதுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த டீம் லெவலில் மறுபடியும் இவங்க சோவியத் யூனியன் சார்பாக ஜிம்னாஸ்டிக்கில் கோல்டு மெடல் வின் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல் அரவுண்ட்லேயுமே வந்து கோல்டு மெடல் வின் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃப்ளோர் எக்ஸசைஸ்லேயுமே கோல்டு மெடல் வின் பண்ணுறாங்க. ஸோ இது ஒட்டு மொத்தமாக இந்த 1960 ஒலிம்பிக்ஸில் 3 கோல்டு மெடல் வின் பண்ணாங்க. அதில் 1 டீம் லெவலில் கோல்டு மெடல், 2 இண்டிவிஜுவலாக கோல்டு மெடல் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அன்இவன் பார்ஸ்லேயும் பேலன்ஸ் பீம் இந்த ரெண்டு இதுலேயுமே இவங்க வந்து சில்வர் மெடல் வின் பண்ணுறாங்க, அதே 1960 ஒலிம்பிக்ஸில். அதே மாதிரி வால்ட் அப்படின்ற அந்த ஒரு அந்த ஈவெண்ட்லையும் இவங்க பிரான்ஸ் மெடலும் வின் பண்ணுறாங்க. ஸோ அந்த 1960 ஒலிம்பிக்ஸில் ஒட்டு மொத்தமாக நடந்த 6 ஈவெண்ட்ஸ்லேயுமே 6 பதக்கங்களை வென்று உலக சாதனை லரிசா லாட்டினினா அந்த ஒரு சமயத்தில் வந்து படைக்கிறாங்க இவங்களுடைய 26 வயதில். அதுக்கப்புறமாக இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சது. அப்போ இவங்க 7 கோல்டு மெடல் ஒலிம்பிக்கில் மட்டும் நான் சொல்கிறேன், 1956 நடந்த ஒலிம்பிக், 1960 ஒலிம்பிக், இந்த 2 ஒலிம்பிக்கில் மட்டும் 7 கோல்டு மெடல் வந்து இந்த ஒரு சமயத்தில் வின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1961 நடந்த யூரோ சாம்பியன்ஷிப்பில் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதுலேயும் லரிசா லாட்டினினா வந்து கலக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக ஆல் அரவுண்ட்லேயும் ஃப்ளோர் எக்ஸசைஸ் இந்த 2 காம்படிஷன்லேயுமே இவங்க கோல்டு மெடல் வின் பண்ணுறாங்க. ஸோ இது யூரோ சாம்பியன்ஷிப்பில் 7 கோல்டு மெடல் ஆச்சு இவங்களுக்கு. ஏன்னா 1957 5 கோல்டு மெடல் வின் பண்ணாங்க. அதே மாதிரி 1961 இப்போ இந்த 2 கோல்டு மெடல் சேர்த்தா ஒட்டு மொத்தமாக இந்த யூரோப் சாம்பியன்ஷிப்பில் 7 கோல்டு மெடல் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1962 பரோவில் நடந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்லேயுமே லரிசா லாட்டினினா வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்லேயுமே இவங்க நிறைய சாதனை படைத்தாங்க. ஆல் அரவுண்டில் அதே மாதிரி டீம் லெவலில் ஃப்ளோர் எக்ஸசைஸ் அப்படின்னு 3 கோல்டு மெடல் அதுலேயுமே வின் பண்ணாங்க. ஸோ இது 1962 3 கோல்டு மெடல், அதே மாதிரி 1958 இவங்க கர்ப்பமாக இருக்கும்போது 5 கோல்டு மெடல் அப்படின்னு சொல்லி, அதுக்கு முன்னாடி 1954 முதல்ல இவங்க கோல்டு மெடல் அப்படின்னு, ஒட்டு மொத்தமாக இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் மட்டும் அதாவது 1954 58 62 அப்படின்னு இந்த இதில் மட்டுமே 9 கோல்டு மெடல் வந்து ஒட்டு மொத்தமாக வின் பண்ணாங்க. இதுக்கப்புறம் அதே 1962 நடந்த ஒரு சில போட்டிகள்லையுமே குறிப்பாக சொல்லப்போனால் அன்இவன் பார்ஸ், பேலன்ஸ் பீம் இதில் எல்லாமே இவங்க வந்து சில்வர் மெடல் வின் பண்ணாங்க. இது மாதிரி தொடர்ந்து இவங்களுக்கு வெற்றி அப்படின்றது கிடச்சிக்கிட்டே இருந்தது. இதனால் 1963 ஒரு சில போட்டிகளில் லரிசா லாட்டினினால் சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல. காரணம் இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து இவங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க, ஸோ டைவர்ஸ் வாங்கி. அதுக்கப்புறம் 1964 மறுபடியும் இவங்க இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதே 1964 அப்போ நடந்த ஜப்பானில் இருக்கக்கூடிய டோக்கியோவில் நடந்த சம்மர் ஒலிம்பிக்ஸ்லையுமே சோவியத் யூனியனை இவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இதனால் வரைக்கும் 7 கோல்டு மெடல் ஜெயிச்சிருந்தாங்க. இப்போ 1974 டீம் லெவலில் மறுபடியும் சோவியத் யூனியன் ரஷ்யாவையே வந்து லரிசா லாட்டினினா ஜிம்னாஸ்டிக்கில் வின் பண்ண வைக்கிறாங்க. இது இவங்களுடைய 8th கோல்டு மெடலாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃப்ளோர் எக்ஸசைஸில் இண்டிவிஜுவலாக இவங்க வந்து கோல்டு மெடல் வின் பண்ணுறாங்க. ஸோ இது இவங்களுடைய 9th கோல்டு மெடலாக இருந்தது. மிகப்பெரிய சாதனைகள் மேலே தொடர்ந்து சாதனைகள் வந்து இவங்க செஞ்சு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே 1964 நடந்த ஆல் அரவுண்ட் வால்ட் இந்த 2 ஈவெண்ட்டில் சில்வர் மெடலும், அதே மாதிரி அன்இவன் பார்ஸ், அதுக்கப்புறம் இந்த பேலன்ஸ் பீம் இந்த 2 ஈவெண்ட்டில் பிரான்ஸ் மெடல் அப்படின்னு சொல்லி அந்த 6 ஈவெண்ட்லேயுமே 1964 பதக்கங்களை வந்து வென்றிருந்தாங்க. அதாவது 2 கோல்டு, 2 சில்வர், 2 பிரான்ஸ் அப்படின்னு சொல்லி. ஒட்டு மொத்தமாக அந்த ஒலிம்பிக்ஸில் மட்டும் இவங்க எடுத்துக்கும் போது 9 கோல்டு மெடல், 5 சில்வர் மெடல், 4 பிரான்ஸ் மெடல் அப்படின்னு 18 கோல்டு மெடலோட இதுநாள் வரைக்கும் ஆண்கள் பெண்கள் அப்படின்னு யாருமே வந்து இவ்வளோ மெடல்ஸ் வந்து ஒலிம்பிக்கில் ஜெயித்தது கிடையாது அப்படின்ற அந்த ஒரு மிகப்பெரிய சாதனையை லரிசா லாட்டினினா வந்து படைக்கிறாங்க. ஸோ அப்பேற்பட்ட சாதனையை முறியடிக்கிறதுக்கு அதுக்கு யாராலையுமே முடியல. அந்த அளவுக்கு 18 சாம்பியன்ஷிப் வந்து ஒட்டு மொத்தமாக ஒலிம்பிக்ஸில் மட்டும் இவங்க வின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1965 சோஃபியில் நடந்த
யூரோப் சாம்பியன்ஷிப்பில் அவங்க கலந்துக்கிறாங்க. அதில் ஒட்டு மொத்தமாக வால்ட்டு டீம் தவிர, அதாவது இந்த ரெண்டு ஈவெண்ட்ஸ் தவிர, ஆல் அரவுண்ட் அதே மாதிரி அன்இவன் பார்ஸ் டீம், அதே மாதிரி இந்த இது பேலன்ஸ் பீம் ஃப்ளோர் எக்ஸசைஸ் அப்படின்னு இந்த எல்லாத்துலேயுமே இவங்க சில்வர் மெடல் வின் பண்ணுறாங்க. அதே மாதிரி வால்ட்டில் பிரான்ஸ் மெடலும் வின் பண்ணுறாங்க. இதை தொடர்ந்து 1966 மறுபடியும் இவங்க டீமை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அதில் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் இவங்க கலந்துக்கிறாங்க. அந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் டீம் லெவலில் சில்வர் மெடலும் அன்இவன் பார்ஸில் இண்டிவிஜுவலாக பிரான்ஸ் மெடலும் வந்து வின் பண்ணாங்க. ஸோ இத்தோட இவங்க அடுத்து 1968 நடக்கக்கூடிய ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட் லரிசா லாட்டினினா பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய 32 இவ்வளோ பதக்கங்கள் போதும் அப்படின்னு சொல்லி அவங்க ரிட்டையர் ஆகுறாங்க. அந்த 1966 லரிசா லாட்டினினா ரிட்டையர் ஆகும்போது அந்த 32 அவங்க கையில் இருந்த ஒட்டுமொத்த பதக்கங்களுடைய எண்ணிக்கை 46. அதாவது நான் சொல்கிறது ஒலிம்பிக்கில் 9 கோல்டு மெடல், அதே மாதிரி யூரோப் சாம்பியன்ஷிப்பில் 7 கோல்டு மெடல், அதுக்கப்புறம் இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அதில் 9 கோல்டு மெடல். ஸோ கோல்டு மெடல் மட்டுமே 25 கோல்டு மெடல் வின் பண்ணியிருந்தாங்க அந்த 46 மெடல்ஸில். அதுக்கப்புறம் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிரான்ஸ் மெடலுமே 6 வின் பண்ணியிருந்தாங்க. இல்லை, இந்த மூணுமே சேர்த்து ஒலிம்பிக் அதே மாதிரி இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் யூரோப் சாம்பியன்ஷிப் அப்படின்னு மூணு சேர்த்து 6 இந்த மெடல்ஸ் வந்து, அதாவது பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி 15 சில்வர் மெடல்ஸுமே வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக அது பொசிஷன் அப்படின்னு சொல்லும்போது 25 கோல்டு மெடலோட முதல் இடத்துல 25 முறையும், 15 சில்வர் மெடல்ஸோட ரெண்டாவது இடத்துல 15 முறையும், 6 பிரான்ஸ் மெடலோட மூன்றாவது இடத்துல இவங்க 6 மெடலோடையும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய சாதனை வந்து இந்த ஒரு சமயத்தில் இவங்க புரிஞ்சிருந்தாங்க. ஸோ இது ஜிம்னாஸ்டிக் வரலாற்றில் முறியடிக்கப்படாத ஒரு மிகப்பெரிய சாதனையாக வந்து இன்றைக்கு வரைக்குமே தொடருது. அதுக்கப்புறம் லரிசா லாட்டினினா பொறுத்த வரைக்கும் அடுத்த சாம்பியன்ஷிப்லேருந்து, அதாவது 1967 இந்த சோவியத் யூனியன் ரஷ்யாவுடைய கோச்சராக மாறுறாங்க லரிசா லாட்டினினா அவங்களுடைய 33 வயதுக்குள்ளேயே. ஸோ அதில் இவங்க வந்து கோச்சராக மாறின பிறகு 1968 ஒலிம்பிக்ஸ் கூட்டு போகிறாங்க. இவங்க கோச்சராக இருந்து வழி நடத்துகிறாங்க. அந்த ஒலிம்பிக்ஸில் சோவியத் யூனியன் ரஷ்யா டீம் லெவலில் மறுபடியும் கோல்டு மெடல் வின் பண்ணுது ஜிம்னாஸ்டிக்கில். அதுக்கு முக்கியமான காரணமாக லரிசா லாட்டினினாவுடைய கோச்சிங் இருந்தது. அதுக்கப்புறமும் தொடர்ந்து நிறைய சாம்பியன்ஷிப், யூரோ சாம்பியன்ஷிப்பில் இவங்களே கோச் பண்ணாங்க. அடுத்து 1972 நடந்த இன்னொரு ஒலிம்பிக்ஸ்லேயுமே இவங்க ரெப்ரசன்ட் பண்ணாங்க, அதாவது கோச்சாக சோவியத் யூனியனை. ஸோ அப்போவும் மறுபடியும் இவங்க கோல்டு மெடலை வின் பண்ண வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த 2-3 ஆண்டுகளில் எல்லா சாம்பியன்ஷிப்பையும் இவங்களுடைய டீமை வந்து ஒரு கோச்சராக இருந்து வின் பண்ண வச்சாங்க, யூரோ வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்த உமன் ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக்கில் 1976 அப்போது நடக்கக்கூடிய அந்த ஒரு ஒலிம்பிக்ஸ்லேயுமே இவங்க வந்து கலந்துக்கிறாங்க. அப்போவும் இவங்க வந்து கோச்சராக இருந்து மறுபடியும் அவங்களுடைய டீமை வந்து வின் பண்ண வைக்கிறாங்க ஒலிம்பிக்ஸில் கோல்டு மெடலை. ஸோ 3 கோச்சராக இருந்து வின் பண்ண வச்சுருக்கிறாங்க ஒலிம்பிக்ஸில். அதே மாதிரி 3 சோவியத் யூனியனில் டீம்மேட்டாக இருந்தும் கோல்டு மெடல், அதான் 1956, 1960, 1964 அப்படின்னு இந்த 3 டீம்மேட்டாக இருந்து வின் பண்ண வச்சாங்க. கோச்சராக இருந்து 1968, 1972, 1976 அப்படின்னு இந்த 3 வந்து வின் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் இவங்களை மறுபடியும் 2வது கணவர் இவங்களை விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் யூரி இஸ்ரோலவிச் ஃபெல்டுமேன் அப்படின்ற இன்னொருத்தரை வந்து இவங்க 3வதாக வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதன் பிறகு 1977 இவங்க அந்த கோச்சாக இருந்தது தாண்டி இவங்க ரிட்டையரும் ஆயிடுறாங்க. ரிட்டையர் ஆன பிறகு அடுத்து 1980 இவங்களுடைய பங்கு இருந்தது. அப்போ மாஸ்கோவில் நடந்த அந்த சம்மர் ஒலிம்பிக்ஸில் இவங்க ஆர்கனைஸ்டாக, அதாவது அப்போ நடக்கக்கூடிய ஒலிம்பிக்ஸுடைய ஆர்கனைஸ்டாக வந்து இவங்க இருக்க ஆரம்பிக்கிறாங்க லாரி லாட்டினினா. அதுக்கப்புறம் இவங்களுக்கு நிறைய அவார்ட்ஸ் வழங்கப்பட்டது. அடுத்த 7-8 பல விருதுகளை வந்து இவங்க வாங்கி குவிச்சாங்க. குறிப்பாக சொல்ல போனால் 1989 இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி அவங்க சார்பாக இவங்களுக்கு வந்து ஒலிம்பிக்ஸ் ஆர்டர் சில்வர் வந்து வழங்கப்படுது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவம் வந்து வழங்கப்படுது. அடுத்த 9 பிறகு 1998 இவங்களுடைய 64 லரிசா லாட்டினினா அந்த ஹால் ஆஃப் ஃபேம், அதாவது இன்டர்நேஷ்னல் ஜிம்னாஸ்டிக் ஹால் ஆஃப் ஃபேமில் இவங்களுடைய பேரை வந்து சேர்க்குறாங்க. ஸோ அந்த ஒரு மிகப்பெரிய கௌரவமும் கிடைக்குது. அதுக்கப்புறம் இவங்க தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நல்லாவே போயிட்டு இருந்தது. இந்த ஒரு சமயத்தில் இவங்க புக் எழுதினாங்க 2007 த பேலன்ஸ் அப்படின்னு சொல்லியும் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சில ஆண்டுகளுக்கு பிறகு 2012, அதாவது இவங்க சாதனை பண்ண அந்த 18 கோல்டு மெடல் ஓவராக வின் பண்ணியிருந்தது, அந்த ஒரு பதக்க சாதனையை 2012 தான் முறியடித்தாங்க. இந்த ஒரு சமயத்தில் 48 சாதனையாக இது வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அடுத்து இவங்க 52 வந்து ஒரு ரெக்கார்டை வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது இந்த 18 மெடல்ஸில், ஒலிம்பிக்ஸில் 18 மெடல்ஸில் 4 மெடல்ஸ் வந்து டீம் லெவலில் ஆடி இருந்தாங்க. ஸோ டீம் லெவலில்
டீமாக பார்ட்டிசிபேட் பண்ணி கோல்டு மெடல் வின் பண்ணாங்க. ஆனால் இண்டிவிஜுவலாக 14 கோல்டு மெடல்ஸ் வந்து வின் பண்ணாங்க. இது இன்னைக்கு வரைக்குமே யாராலையுமே, அதாவது உமன் ஜிம்னாஸ்டிக்காக இருக்கட்டும் மேலாக இருக்கட்டும், யாராலையுமே இன்னைக்கு வரைக்குமே முறியடிக்கப்படாத ஒரு விஷயம். இதனால் வரைக்கும் இவங்க 18 கோல்டு மெடல் அப்படின்னு சொல்லும்போது அது ஒட்டுமொத்த ஈவெண்ட்ஸுமே சேர்த்தா, அதாவது எந்த ஒரு காம்படிஷன் எடுத்துக்கிட்டாலும் ஜிம்னாஸ்டிக் மட்டும் இல்லாமல் ஒலிம்பிக்ஸில் என்னெல்லாம் இருக்குதோ அத்தனையுமே எடுத்துக்கிட்டாலும் 18 மெடல்ஸோடு இவங்க தான் நம்பர் ஒன் இடத்துல 2012 வரைக்கும் இருந்தாங்க. அதன் பிறகு தான் அது முறியடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த 14 மெடல்ஸ் இண்டிவிஜுவலாக வின் பண்ணது அப்படின்றதாக இருக்கட்டும், அதே மாதிரி ஜிம்னாஸ்டிக்கில் அதிகபட்ச மெடல்ஸாக இருக்கட்டும், அது லரிசா லாட்டினினா தான். அது 2022 நடந்த அந்த ஒரு 2021 நடந்த அந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸ், அது 2020 நடக்கணும், பேண்டமிக் காரணமாக ஒரு வருஷம் தள்ளி போச்சு. அந்த ஒரு ஒலிம்பிக்ஸில் கூட இவங்களுடைய சாதனையை வந்து முறியடிக்க முடியல. ஸோ அந்த ஒரு சாதனை பெண்மணியாக இன்றைக்கு வரைக்குமே 87 வயதில் தொடர்ந்து வாழ்ந்து வராங்க. ஸோ இப்பேற்பட்ட சாதனை பெண்மணியான லரிசா லாட்டினினா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.